தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. நானோ லைஃபின் தங்க ரசா, தங்கத்தை குடிங்க சிங்கமா நடங்க. தமிழகம் முழுவதும் விற்பனைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. தொடர்புக்கு 9551-42523. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அவர்களுக்கான வியூகங்கள் என்ன என்பது பற்றி கேட்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்களிடம். சார் வணக்கம். 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 இப்போ திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க சார், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியூகங்கள்லாம் என்ன மாதிரி வச்சுருக்கிறீங்க? ஏன்னா இப்போது தனி சின்னத்தில் வந்து போட்டியிட போகிறதா சொல்கிறீங்க, உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கிறதா கருதுறீங்க? மிக பிரகாசமாக இருக்கிறது. நேற்று கூட தளபதி ஸ்டாலின் அவர்கள் 234 தொகுதிகளுமே ஒரு வெற்றி பெற்று ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று சிறப்பு நிகழும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் உறுதியாக ஒரு மாபெரும் வெற்றி பெறும். நீங்கள் கேட்ட கேள்விக்காக, நாங்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தையில் வந்து ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டாக இந்த ஒவ்வொரு தொகுதிகளையும் வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக மதிநுட்பத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இன்னும் வந்து 20 நாட்கள் தான் கிட்டத்தட்ட இருக்குது. அந்த தனி சின்னத்தில் போட்டியிட்டு மக்கள்கிட்ட வந்து கவர முடியுமா முதல்ல? ஏன்னா இப்போ ஏற்கனவே பிரபலமான ஒரு சின்னங்கள்லாம் இருக்கிற நிலையில் நீங்கள் ஹையஸ்ட் ரிஸ்க்காக வந்து இந்த தனி சின்னத்தில் போட்டியிடுறதுங்கிறது உங்களுக்கு கண்கூட ஒரு தெரிஞ்ச விஷயமா தானே இருக்குது. ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதாவது சின்னந்தான் வெற்றியை தீர்மானிக்கும் என்று சொல்லப்படுவதே ஒரு தவறான ஒரு செய்தியை வந்து பரப்பப்படுகிறது. சின்னம் வந்து தீர்மானிக்காது வெற்றியை. ஒரு காலத்தில் வந்து தீர்மானித்து இருக்கலாம். யார் காலத்தில்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வேணுமென்றால் தீர்மானித்து இருக்கலாம். ஆனால் நிகழ்காலத்தில் இப்போ வந்து மாஸ் மீடியா வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட ஆளுகள் அவங்களே ஒரு டிவி நடத்துகிற மாதிரி ஒரு செய்தி வந்து உடனே அவங்க பரப்பிடுறாங்க. அந்த வகையில் வந்து நம்ம வந்து சோசியல் மீடியாவில் வந்து எளிமையாக கொண்டு செல்லலாம். அது மட்டுமல்லாது, ஒரு வெற்றியை தீர்மானிப்பது அந்த கட்சியுடைய கோட்பாடு, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை, அவங்களுடைய அணுகுமுறை, அந்த நிகழ்காலத்தில் இருக்கின்ற மக்களுடைய மனநிலை, எதிர்ப்பு அரசியல், இது எல்லாம் தான் தீர்மானிக்கும். சின்ன மட்டுமே தீர்மானிக்கிறது என்றால், 1996 பர்கூரில் ஜெல்வி ஜெயலலிதா அவர்கள் 8000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். இது வரலாறு. அவர் நின்றது இரட்டைகளை சின்னம். அப்போ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது மட்டுமல்லாது, இதை நீங்கள் கேட்குறது திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு காலத்தில் 2 வேட்பாளர்கள் தான், நம்ம ஐயா சமத்துவ பெரியார், கலைஞர் கருணாநிதி, இன்னும் ஒரு வேட்பாளர், 2 மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள். அவர்களும் நின்றது உதயசூரியனில் தான். ஆகையால் வெற்றியை தீர்மானிப்பது சின்னம் அல்ல, அந்த நிகழ்காலத்தில் இருக்கின்ற மக்களின் மனநிலை, அந்த தலைமையுடைய அணுகுமுறை, அந்த தலைமையுடைய கொள்கை கோட்பாடு. இப்போ இந்த கொள்கை கோட்பாடு என்ன? சமத்துவமா சனாதானமா? அதே அப்போ நிற்குது. மக்களுக்கான மக்களாட்சியா முற்போக்காட்சியா? இதுதான் அவங்க பண்ணுறது சனாதானம். அப்போ இது ஒரு மாபெரும் கோட்பாட்டு ரீதியால் செல்லும் பொழுது சின்னம் ஒரு அளவுகோல் அல்ல. அந்த வகையிலும் குறிப்பாக நீ கேட்பதற்காக சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகளுமே சும்மா நாங்கள் பேர் தான் அறிவிச்சிருக்கிறோம். பேர்களை வன்னியரசு, கௌதம் சன்னா, எஸ்எஸ் பாலாஜி, ஆனூர் ஷானவாஸ் என்று நாங்கள் பேர்களை அறிவித்திருக்கலாம். ஆனால் 6 தொகுதியிலுமே எழுச்சி தமிழர் அவர்கள் தான் போட்டியிருக்கிறார் என்றுதான் மக்கள் நம்புகிறார்கள், தொண்டர்கள் நம்புகிறார்கள். எங்கள் தலைவருடைய முகமே ஒரு சின்னம் தான். ஆகையால் சின்னம் எங்களுக்கு ஒரு சிக்கலை கொடுக்காது. நாங்கள் மிகவும் எளிமையாக நாங்கள் வெற்றி பெறுவோம், உறுதியாக வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக சார். அதே எந்த சின்னத்தில் வந்து உங்கள் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்களும் வந்து போட்டியிட போகிறாங்க? இதுவரைக்கும் வந்து எந்த சின்னம்ங்கிறது உங்கள் தரப்பிலிருந்து ஒரு தெளிவான பதில் கொடுக்கல. இப்போ உங்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய பானை சின்னத்திலேயே போட்டியிட போகிறீங்களா, அல்லது வந்து 6 தொகுதிகளிலும் 6 சின்னத்தில் போட்டியிட போகிறீங்களா? எப்போ இதுக்குண்டான ஒரு பதில் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம்? அதற்கான முயற்சிகளை எழுச்சி தமிழ் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முடிந்த வரையிலும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பானை சின்னத்தில் தான் இன்று நாங்கள் வெற்றி பெறுவோம். பானை சின்னத்தில் ஏற்கனவே எங்கள் தலைவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். பானை சின்னம் என்பதே அது வெற்றியின் ஒரு அடையாளம், தமிழர்களின் ஒரு அடையாளம். ஆக உறுதியாக பானை சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அதுவே வெற்றி ஒரு அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.